ஊரடங்கில் பெரும் பொருளாதார பாதிப்பை சந்தித்தது புலம்பெயர் தொழிலாளர்கள்தான் இவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க அரசு என்ன செய்தது என்ற கேள்விகள் சாமானியர்கள் மனதில் எழலாம் மத்திய அரசு நிறைய செய்துள்ளது என அதிகாரிகள் புள்ளி விவரத்துடன் பட்டியலிடுகின்றனர் கட்டுமானம் ஹோட்டல் தொழிற்சாலைகள் என குறைந்த ஊதியத்திற்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்பவர்கள்தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியாவில் தோராயமாக பத்து கோடி பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் கோடி கோடி பேர் பேர் தினக்கூலிகள் குறைந்த மாத ஊதியத்திற்கு வேலை செய்பவர்கள் ஊரடங்கில் தொன்னூற்றி ஒரு லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் சிறப்பு ரயில்கள் மற்றும் பஸ்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மூன்றாயிரத்து எழுநூறு சிறப்பு ரயில்களில் மட்டும் முப்பது சதவீதம் தொழிலாளர்கள் பயணித்துள்ளனர் அரசுகளே ஏற்றுக்கொண்டது சிறப்பு ரயில் மற்றும் பஸ்களில் செல்வதற்கு விண்ணப்பிக்காமல் பலர் நடந்து முடிவு செய்தனர் அவர்களுக்கும் மாநிலங்களுள் முடங்கி இருக்கும் தொழிலாளர்களுக்கும் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டன இருபத்தாறாயிரத்து இருநூற்றி இருபத்தைந்து உணவு வழங்கும் முகாம்களின் மூலம் நாள்தோறும் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது டில்லியில் மட்டும் தினமும் நான்கு லட்சம் பேர் இலவசமாக சாப்பிடுகின்றனர் தொழிலாளர்களின் வசதிக்காக பல மாநிலங்களில் வட மாநில உணவுகள் சமைக்கப்பட்டது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதிகளை செய்ய இரண்டு கோடி ரூபாயை தேசிய பேரிடர் மீட்பு நிதியாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்கியது மே பதிமூன்றாம் தேதி பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது மே பதினான்காம் தேதி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இரண்டு மாதங்கள் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா அறிவித்தார் பயணிகளுக்கு இலவச மாஸ்க் சானிடைசர்கள் வழங்கப்பட்டது தற்காலிக தங்கும் முகாம்களில் எப்படி சுகாதாரமாக வாழ்வது என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது அகமதாபாத்தில் மால்கள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டது கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டது சமூக இடைவெளியில் படுக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழகத்தில் அம்மா உணவகத்தின் மூலம் லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்தனர் ஆனால் பல இடங்களில் முகாம்களை கண்டுபிடிக்க தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டனர் பலர் உணவின்றி பயணம் செய்தனர் இதை உணர்ந்து மத்திய அரசு புலம்பெயர் தொழிலாளர்களின் பயணத்தை உள்ளூர் நிர்வாகம் கவனிக்க வேண்டும் என உத்தரவிட்டது நூற்று முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பல கோடி மக்கள் ஒரே நேரத்தில் புலம்பெயரும் போதும் அரசின் முயற்சியாலே பலர் பத்திரமாக வீடு சென்றுள்ளனர்